ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட ஐம்பத்தி ஆறாவது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி பிரிவி தான் பார்க்க போகிறோம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸோட ஹோம் அருண் ஜேட்லி ஸ்டேடியில் வச்சு தான் நடக்குது எப்போ ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ அப்படின்னா செவன்த்து மே ஈவினிங் ஏழு முப்பது மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ வீடியோக்கு போகுதுக்கு மாதிரி நீங்கள் நம்ம டெலிக்ராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் காமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ லிங்க்கு க்ளிக் பண்ணி மறக்காமல் பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கங்க கேப் நியூஸ் அப்படின்னு ஜாயில்ஸ் ஃபைனல் டீம்ஸ்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இருக்கோம் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக இருக்கோம் ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் அதாவது கே கேஆர்க்கும் எல்எஸ்டிக்கும் இடையே நடந்த மேட்சோட அப்டேட் ஆன பாயிண்ட்ஸ் டேபிள் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க ஸோ டெல்லி கேபிடல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் பொசனில் இருக்காங்க ஸோ டெல்லி கேபிடல்ஸ் மொத்தமாக பத்து பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க இன்னும் அவங்க மிச்சம் இருக்கக்கூடிய மூணு போட்டிகளுமே வின் பண்ணியாகணும் மஸ்ட் வின் கேமும் கூட ரன் ரேட்டோட வின் பண்ணும் ஸோ இந்த கிரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹோம் கிரவுண்டு ஹை ஸ்கோரிங் கிரவுண்டும் கூட ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேசிங் ப்ரிஃபர் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது எவ்வளோ டார்கெட் அடிக்கிறாங்களோ முடிஞ்சளவுக்கு அவங்கள சீக்கிரமாக பார்த்திங்க அப்படின்னா ஆர் வந்துட்டு சுருட்டி அந்த ரன்னை பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக சேஸ் பண்ணி ரேட்டில் மேலே போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு ஆடுவாங்க அட் சேம் டைம் ஆர் ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த மேட்ச் ஜெயிச்சாலே போதும் அவங்க நம்பர் ஒன் பொசிஷனுக்கு போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இப்போ ஆரஞ்ச் கேப் ஹோல்ற பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி ஒரு ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கெய்காட் பீட் பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டாவது கேக்வாட் தான் இருந்திருக்காரு ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சுனில் நரேன் பில்சால் கே எல் ராகுல் இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் இருக்காங்க பர்பிள் கேப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா நவ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேசிட்டு இருக்க டைமில் ஒரு விகெட் எடுத்துட்டாரு மொத்தமாக பதினெட்டு விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துருக்காரு இரண்டாவது மூணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேலு அடுத்து ஸ்ரீ வருண் சக்கரவர்த்தி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நட்ராஜன் ஹஸ்தீப் சிங் அப்படிங்கிறீங்க அப்படின்னா டாப்ல ஒரு ஃபைவ் பிளேர்ஸ் அப்படின்னா இருக்காங்க அந்த பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பேஸ் போலர்ஸ் ஸோ பாக்கிறதுக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ரானரியாக இருந்திருக்கு வருண் சக்கரவர்த்தி தவிர மீதி நாலு பேருமே பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பேஸ் போலர்ஸா இருக்காங்க இப்போ இந்த அருண்ஜேட்லி கிரவுண்டோட ஒரு பிச் ரிப்போர்ட் ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் டெல்லிக்கும் மும்பைக்கும் டே கேம் நடந்தது அது டிசி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா நிறையா ஸ்கோர் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மேட்ச் கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் ஷார்டஸ்ட் பவுண்ட்ரிஸ்ட்டு பேலன்ஸ்டு பிச்சாக இருக்கும் ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரா ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் வந்து எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது ஸோ எல்லா டீம்லேயுமே ஸ்பின்னர்ஸ் கூட கம்பேர் பண்ணியில் பேஸ் போலர்ஸை நிறைய வச்சுட்டு போறாங்க அந்த வகையில் பார்க்கலாம் பிச்சை ஆட்டோமேட்டிக்காக பேஸ் போலர்ஸ் தான் சப்போர்ட் பண்ண போகுது பட் பேட்ஸ்மேன்ல கேப்டன்ஸ் கேப்டன் இந்த மேட்ச்க்கு வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஐபிஎல் ஸ்டாட்டசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எண்பத்தி ஏழு போட்டி நடந்திருக்கு நாற்பத்தொன்று பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு நாற்பத்தாறு பேட்டிங் செகண்ட் சொல்லி வின் பண்ணியிருக்காங்க ஸ்கோரிங் பேட்டனில் நூற்றி ஐம்பது கீழே பார்த்தீங்கப்படின்னா இருபத்திரெண்டு முறையும் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபத்தொம்பதுக்குள்ளே இருபத்தி மூணு முறையும் நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பத்தொம்போதுக்குள்ளே ரெண்டு முறையும் நூற்றி தொண்ணூறுக்கு மேலே இருபது முறை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது ஸோ ஆவரேஜ் ஃபஸ்ட் ஸ்கோர் அப்படின்னா ஒன் செவன்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கவுட ஸ்கோர் ரிஜிஸ்டர் ஸோ ஹையர் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பாத்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தாறுக்கு ஏழு லோ ஸ்கோர் டெல்லி கேபிடல்ஸ் வந்து அறுபத்தி ஆறுக்கு அப்படின்னா ஆல் அவுட் ஆயிருக்காங்க இப்போ லாஸ்ட் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்சிங் பாஸ்ட் பண்ண டீமும் செகண்ட் மேட்ச்ல பேட்டிங் பாஸ் பண்ண டீமு தேர்டு மேட்ச்சில் பேட்டிங் பஸ் பண்ண டீமு ஃபோர்த்து மேட்ச்னு பேட்டிங் பஸ் பண்ண டீமு தென் லாஸ்ட்டாக ஃபிஃப்த்து மேட்ச்லையும் பேட்டிங் பஸ் பண்ண டீம் இப்படி இருக்கையில் டெல்லி கேபிட்டல்ஸ் எப்படி ப்ரோ சேசிங் எடுப்பாங்க அப்படின்னா வேறு வழி கிடையாது அவங்க டிஃபென் பண்ணி தான் ஆகணும் கம்மியான ஸ்கோரில் ஆர்ஆராக பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆக்கி ஸோ அந்த ஸ்கோரை ஒரு கொஞ்சம் கம்மியான ஓவர்ஸ் நைன் ஓவர்ஸ் டென் ஓர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்களுக்கு ரன் ரேட் கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மேட்சஸ்லாம் டெல்லி கேபிடல்ஸுக்கு கொஞ்சம் டஃப் மேட்சஸாக இருக்க ரீசன் காண்டி இந்த மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணும் அகெயின்ஸ்ட் ஆர் ஆர் அப்படின்னு சொல்லி ஆடுவாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கலாம் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு பிச்சு ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் பண்ணாலும் டிசி செகண்ட் பேட்டிங் சூஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக டீமை மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இப்போ விக்கெஸ் பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் சிக்ஸ் மேட்ச்சஸ்ல ஃபார்ட்டி சிக்ஸ் விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் போலஸ்க்கும் டுவெண்ட்டி செவன் விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸுக்கும் இந்த கிரவுண்ட்ல கிடச்சிருக்கு இப்ப லாஸ்ட் ஃபோர் மேட்சஸ் இன்னிங்ஸ் வைஸ் எப்படி ப்ரோ விக்கெட் சொன்னிருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் போலஸ்க்கு நம்ம ஒரு ஆள் பாக்கல ஒன்பது விக்கெட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ்பாலர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சிருக்கு கம்பேர் பண்ணியில் இருபத்தி ஆறு விக்கெட்ஸ் வந்து செகண்ட் இன்னிங் ஸ்பேஸ் போலஸ்க்கு கிடைச்சிருக்கு ரீசன் என்ன அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸ்கோரிங்க பேட்டிங் பண்ண டீம் ரெண்டாவது இரநூத்தம்பது மூணாவது இரநூத்தி இருபத்தி நாலு நாலாவது இரநூத்தி இருபத்தி மூணு சோ எல்லா மேட்சுமே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ற டீமு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்றாங்க சோ அந்த வகையில பார்க்குற அவ்ளோ ஸ்கோர் பண்ற ஒரே ரீசன் காண்டி செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பேஸ்போலர்ஸ்க்கு அதிக விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு சோ இப்போ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே அவங்க ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நம்ம பாக்கல எயிட் விக்கெட்ஸ் அப்படிங்கிற வந்து ஃபர்ஸ்ட் இனிங் ஸ்பின்னர்ஸும் செகண்ட் இனிங்ஸ் பின்னஸ் பாத்தீங்க அப்படின்னா நைன் விக்கெட்ஸ் அப்படிங்கிற பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங் ஸ்பின்னர்ஸும் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இப்போ ஹெட்டு கெட்டு ரெக்காரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச டீமுக்கு இடையே நடந்த மேட்சஸ்ல டுவெண்ட்டி எயிட் மேட்சஸ் அப்படினா ப்ளே பண்ணியிருக்காங்க பதினஞ்சு பேட்டிங் சாரி பதினஞ்சு ஆறாரும் பதிமூணு டெல்லியும் வின் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் பிக்சர்ஸில் இந்த ரெண்டு டீக்கும் இதே நடந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி தான் வின் பண்ண வேண்டிய மேட்ச் ஒரு சின்ன மிஸ்டேக்கில் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யப் பண்டோட விக்கெட் போகும் ஸோ அடுத்தடுத்து விக்கெட்ஸ் போய் பார்த்திங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி சம்திங் தான் இருக்கும் அந்த சேஸ் ஸோ ஜெய்ப்பூர் செவ்வாய் மான்சிங்களை வச்சு நடந்த மேட்ச் அது சோ அந்த சேஸ் பண்ண முடியாம டெல்லி வந்து லூஸ் பண்ணிட்டு போனாங்க செகண்ட் மேட்ச் நினைக்கிற சம்திங் டெல்லிக்கு அந்த கிரௌண்டில் ஸோ லாஸ் பண்ணியிருந்தாங்க பதிலடி கொடுக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வீட் பண்ணி பார்க்கணும் ரீசன் ஃபார்ம் எப்பவுமே ஆர்ஆர் ஜம்முன்னு தான் இருக்கும் சோ டெல்லி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ன நோட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிருக்கு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் டெல்லிக்கு அதிகமாகவே இருக்குது சோ இப்போ பேஸ் போலஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய பாஸ்டாப்படக்கூடிய அஞ்சு விக்கெட் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ஸ்லோ ரன்ஸ் மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய போலஸ்க்கு வெறும் பதினோரு விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு பட் இனிஷியல் ஸ்விங் கலில் அகமத் மாதிரி போலர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டு செம்ம ஒர்க் ஆகியிருக்கு ட்ரெண்ட் போல்ட்டு எஃபெக்டிவ் இந்த மேட்ச்சுக்கு சந்தீப் ஷர்மாவும் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார் அவர் கூடவே கலில் அகமத் பார்த்திங்க அப்படி இந்த மூணு போலஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்சுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க லெஃப்ட்டில் போடக்கூடிய போலஸ்க்கு பத்து விக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு ஸ்பினர்ஸ் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு விக்கெட் லெக் பிரேக் ஏழு விக்கெட் சைனாமன் ஒன்பது விக்கெட் லெப்டா ஆர்தராகஸ்க்கு ஏழு விக்கெட் ஆஃப் பிரேக்கு நாலு விக்கெட் ஆஃப் பிரேக்கு பிச்சு பெருசாக சப்போர்ட் பண்ணல சோ சப்போர்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லெக் பிரேக்கு லெஃப்டாம் ஆர்த்தடாக்ஸ் சைனா மேன் ஸோ குல்தீப் யாதவ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் டீமான ஆர்ஆரில் பார்த்திங்க அப்படின்னா யுஸ்வேந்திர சகல் இருக்கார் லாஸ்ட் மேட்சில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார் ஸோ இந்த ரெண்டு போல்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிச்சு கொஞ்சம் குல்ஷா இந்த ரெண்டு பிளேஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கு ஹெட்ஹெட்டில் லாஸ்ட்டு ஃபோர் மேட்சஸில் டீசெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண ஃபோர் மேச்சஸில் த்ரீ மேட்சஸ் வந்து ஆர் தான் வின் பண்ணியிருக்காங்க டாமினேட்டிங் விக்ட்ரி அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இதில் டாப்பாக ஆஃப் பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஜோஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீசென்ட்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருக்காரு ஒரு செஞ்சுரி ஒன்று செவன்டி நைன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஸோ சகலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரூஷியல் ரோல் இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் சரி இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் சரி கொஞ்சம் குரூஷியலாக பார்த்திங்க அப்படின்னா போலிங் பண்ணியிருக்காரு ஸோ சகல் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இந்த கிரௌண்டில் வந்து ப்ளே பண்ணுறாரு அட் த சேம் டைம் எஸ்எஸ்வியும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வந்திருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்கல டேவிட் மார்னர் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி தான் வெளியே போயிட்டார் அவர் கிட்ட பார்த்திங்கன்னா அபுதாபியில் போயிருக்காரு ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரிலாம் போட்டுகிட்டு இருந்தார் லாஸ்ட்டு ஒன் வீக் முன்னாடி ஸோ அந்த வகையில் பார்க்கல வார்னர் பிளே பண்ணதுக்கான சான்ஸ்லாம் கம்மி தான் சோ அப்படி வந்தாங்கன்னா நீங்க வார்னர் உங்க டீம்ல கொண்டு வரது நல்ல ஆப்ஷனா இருக்கும் சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா டெல்லி கபல்ஸோட பிளேயிங் லெவன் பிரான்சன் மெக்கார்க்கு பிருத்திவிஷா அபிஷேக் ஷாய் ஷாய்ஹோப்பு ரிஷப் பண்ட் கிறிஸ்டன் அக்ஷர் பட்டேல் லிசார்ட் வில்லியம்ஸ் குல்தீப் ராஷிக் தார் ஷலாம் கலில் அஹ்மத் இதான் பாத்தீங்க அப்படின்னா டெல்லியோட பிளேயிங் லெவனாக இருக்குது நியூ பால் போலர்ஸ் யாரு ப்ரோ ஆசிஸ்வெல் கலில் அகமது அவர் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா லிசார்ட் தான் போல் பண்ண போறாரு மிடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா குல்தீப் அக்ஷார் டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஸோ லிசார்ட் வில்லியம்ஸ் ஒரு இம்பாக்ட் பிளேயரும் உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குது இல்லை ராசிக் தாஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டெத்தில் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிளேயர் ஸ்டாட்ஸ் வித் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்னிங்ஸ் பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெப்தா பார்க்கலாம் எண்பத்தேழு பர்சன்டேஜ் ஃப்ரேசர் மெக்கார் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் கெடிட் வினியூலில் பிளே பண்ணுறது கிடையாது வென்யூ ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ செவன்ட்டி ஒன் செவன்ட்டி டூ கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஒரு மேட்ச் ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருக்காரு இந்த கவுண்டில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அதிகம் பண்ணுறது கொடுத்து சிவிசியும் பேட்டிங் செகண்ட்ல அசாப் பிளேயராகவும் பிக் பண்ணுறது மெக்கார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் வேர் கப் ஸ்குவாடில் இவரை எடுக்கல அதையும் பார்த்திங்கனா மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ ப்ரித்விஷா இந்த மேட்சுக்கு ட்ரம்ப் கார்ட் பிக் அப்படின்னு சொல்லலாம் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் ஆண் குயிலே டுவென்ட்டி ஃபோர் இருந்திருக்கு ஸோ ஹெட்டுக்கிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வெண்ணூலில் இருபத்தி ஒன்று பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு ஒரு வீஸியாக நீங்கள் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் பித்விஷாக்கு ஒரு பேட்டிங் ஃபஸ்ட் விசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் போரல் பதினாலு பர்சன்டேஜ் ட்ரை பண்ணிக்காங்க ஆண் கோயிலில் இருபத்தெட்டு ஆவரேஜ் ஹெட்டு கட்டி எட்டு வெனியூ இருபத்தி நாலு ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணார் அப்படின்னா ஸோ இவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது இன்கேஸ் ஓப்பனிங் வராரு அப்படின்னா மஸ்ட்டாக வந்து உங்கள் டீமில் அபிஷேக் போகிற ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஷாய் ஹோவை பொறுத்த வரைக்கும் பதினோரு பர்சன்டேஜ் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆன் கோயிங் ஆவரேஜ்லாம் பெருசாக இல்லை ஸோ பவுண்ட்ரிஸில் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காரு இவரும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு மட்டும்னா பிக் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராரு கிராண்ட் லீக்ஸ்க்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் போத்து நெக்ஸ்ட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் நைன்டி ஒன் பர்சன்டேஜில் ஒரு பெஸ்ட்டான விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லலாம் ஹெட் கேட் ப்ளஸ் வென்யூ ரெண்டுலேயுமே ஆவரேஜ் அதிகமாக இருக்குது சாம்சங் கூட கம்பேர் பண்ணியில் நீங்கள் இவருக்கு ரிஸ்கான கேப்டன் கேப்னு பார்த்திங்க அப்படின்னா ஜிஎல்னாலும் சரி ஸ்மால் லீக்ல ஒரு விசி அளவுக்கு யோசிக்கிறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க டெல்லி அப்படிங்கிற பட்சத்தில் நம்பிக்கை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மால் லீகில் கூட கேப்டன் வைஸ் கேப்டன் பிலீவ் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க ஆன் கோயிங் ஐம்பத்தஞ்சு ஆவரேஜ் ஹெட்டு கெட்டு ஒரு ஆடி நாற்பத்தி நாலு சேசிங்கில் ஸோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடி எண்பத்தி நாலு மூணு இனிங்ஸில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு கிட்ட ஆவரேஜ் வச்சிருக்காரு ஒரு இன்னிங்ஸ் போட்டு தான் அவுட் ஆயிருக்காரு ஸோ போத் இனிங்ஸ்மே ஸ்டப்ஸை ட்ரை பண்ணலாமான ரிஸ்கி தான் பேட்டிங் செகண்டில் அதிக நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் அக்சார் பட்டேலை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தொரு பர்சன்டேஜுக்கு ஒர்த்தா இந்த மேட்சுக்கு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கி தான் ஸோ பதினஞ்சு மேட்சுக்கு பதிமூணு விகெட் ஹெட்ஹெட்லையும் இருபது மேட்ச்சுக்கு பதினாலு விக்கெட் வெனியூலும் எடுத்திருக்காரு கொஞ்சம் மேலே ப்ரமோட் பண்ணுறாங்க ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஏர்லி விக்கெட்ஸ்லாம் போயிட்டு அப்படின்னா ஒரு மேட்ச்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அகேன்ஸ்ட் ஜிடி சம்திங் ஸோ இவரும் ரிஷப் பண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரானரியான பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக போச்சு டூ கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொமோஷனும் கிடைக்கிது லெஃப்ட் ஹேண்டர் டீசெண்டாக பேட்டு ஆட முடியும் சேஃபான பிக்காக போத் நெக்ஸ்ட்மே நீங்கள் அச பிளேராக ட்ரை பண்ணிக்கலாம் லிசார்ட் வில்லியம்ஸை மூணு பர்சன்டேஜ் ட்ரை பண்ணிருக்காங்க ஆன்கோயிங்களா ரெண்டு இன்னிங்ஸ் ஆடி ஒரு விக்கெட் கெட்டிவிக்கெட்ல பிளே பண்ணுறது கிடையாது வெனில பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ஆடி பதினொன்னு எக்கனாமியில் மும்பைக்கு கெனிஸ்ட்டா செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்றாரு நான் இப்போ சொல்றேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஐடி ஒரு ஒர்த்து பிளேயர் ஸோ ஃபர்ஸ்ட் போலிங் நீங்க மஸ்டா லிசார்டு உங்க டீமில அசா பிளேயரை பிக் பண்றது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் குல்தீப் யாதவ் எழுபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க ஆன் இங்கேங்களும் ஒரு பன்னெண்டு விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு ஹெட் கட்டில் ஒன்பது விக்கெட்டும் வெனியூவில் பதினாலு விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு ஸோ வென்யூ பெஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆம் சைனாமே எனக்கு பிச்சு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு இவர் ஒருத்தர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வென்யூலில் எல்லா விக்கெட்ஸுமே எடுத்துருக்காரு மஸ்தான் அவங்க டீமில் போத் இனிங்ஸ்மே ட்ரை பண்ணிக்கலாம் செகண்ட் போலிங் சிவிசி நல்லா ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் ராசிக் தார்ஸ் எல்லாம் ஒன்பது பர்சன்டேஜ் ஸ்ட்ரைட்டாகவே போலிங் செகண்டாக மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் இந்த கிரௌண்டில் மொத்தமாக ரெண்டு மேட்ச் இருக்காரு ரெண்டு மேட்ச் ஆடி ஆறு விக்கெட்டு ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் போலிங்கில் தான் எடுத்திருக்காரு கல இருக்கும்போது முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஆன் கோயில பன்னெண்டு விக்கெட்டு ஹெட் கெட்டில் ஆறுக்கு அஞ்சு விக்கெட்டு வென்யூலில் ஒன்பதுக்கு அஞ்சு விக்கெட் ஸோ வென்யூ பேஸ்டாக போனீங்க அப்படின்னா இவர் ட்ராப் பண்ண வேண்டிய அளவுக்கான பெர்ஃபார்மென்ஸ் தான் இருந்திருக்கு பட் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன் செகண்ட் போலிங்ல ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங் ஸ்விங்கை விட செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்விங் நல்லாவே இருந்திருக்கு ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட் போலிங்ல இவரை கன்சிடர் பண்ணலாம் நல்லா ஆப்ஷனாக இருக்கும் குமார் குஷாரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்கி பிக் டெல்லி கேபிடல்ஸ்லேயே இம்பாக்ட் பிளேயரை உஸ்தா யூஸ் பண்ண ஒரே டீம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஸோ கே கேஆர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க இம்பேக்ட் பிளேயர் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ மற்ற எந்த டீம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸை வச்சு ரொம்ப எஃபெக்டிவ் போட்டுலாம் மேட்சை வின் பண்ணவே இல்லை எக்ஸாம்பிளுக்கு மும்பைக்கும் கே கேஆருக்கும் இடையே நடந்த மேட்சில் கரெக்டாக மணிஷ் பாண்டே உள்ளே கொண்டு வந்தாங்க அவருக்கும் வெங்கடேஷருக்கும் இடையே நடந்த பார்ட்னர்ஷிப் தான் அந்த மேட்சோட மொமெண்ட்டத்தையும் ஷிஃப்ட் பண்ணிச்சு ஸோ அந்த வகையில் பார்க்கல இவரை ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது ஸோ இம்பாக்ட் பிளேயர்ஸ்டில் இருக்கக்கூடிய பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா குமார் குஷாகரா இம்பேக்டாக வருவார் ஸோ குமார் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இல்லை அப்படின்னா சுமித் குமாரும் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இப்போ பிளேயர் பேட்டில் பிரித்வி ஷாவை சகல் ரெண்டு முறையும் ட்ரெண்ட் போல்ட்டு நாலு முறை விக்கெட் எடுத்திருக்காரு இருபத்தெட்டு பாலில் அஸ்வின் ரெண்டு முறை பார்த்திங்க அப்படின்னா பிரித்வி ஷாவா விக்கெட் எடுத்திருக்காரு அபிஷேக் போரல் வரைக்கும் யுஸ்வேந்திர சகல் அகெயின்ஸ்டாக ரெண்டு முறை அவுட் ஆயிருக்காரு ஷாய்ஹோக்கு பேட்டில் எதுவுமே கிடையாது ஸோ ரிஷப் பண்டை சகல் ரெண்டு முறையும் சந்தீப் சர்மா ஒரு முறையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் வந்து எடுத்திருக்காரு ஸோ இப்போது அக்சர் பட்டேல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சகல் மூணு முறை அஸ்வின் ரெண்டு முறை ட்ரெண்ட் போல்ட் ரெண்டு முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க ஸ்டப்ஸுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் இல்லை ஸோ ரொம்பவே அதிகமாக வந்த நேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யுஸ்வேந்திர சகல் ஸோ சகலோட நேம் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் அதுக்கு அடுத்தபடியாக அஸ்வினோட நேம் பார்த்திங்க அப்படின்னா கன்டினியூஸாக வந்துகிட்ருக்கு இப்போ டெல்லி கேபிடல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் செவன் பிளேஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா நான் பார்த்திங்கன்னா ஃபேஷன் மேக்கப் பிரித்தி சொல்லி ரெண்டு பிளேஸ்மே ட்ரை பண்ணிக்கிடுவேன் உங்களுக்கு அபிஷேக் பொருள் வேணும் அப்படின்னா அபிஷேக் பொருள்கிட்ட போய்க்கலாம் பட் அபிஷேக் பொருள் ஓப்பன் வந்தால் மட்டும் தான் பெருசாக ஆடுவார் அட் த சேம் டைம் ஷாய் ஹோப் ஒன்று ஒன்றா மட்டும் தான் பெருசாக ஆடுவார் ஸோ அந்த வகையில் பார்க்கல ஸ்ட்ரைட்டவே இவர் ஓப்பனிங் வரார் அபிஷேக் பொருள் அப்படின்னா நீங்கள் அபிஷேக் பொருளையும் ட்ரை பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷாய் ஹோப்பையும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இப்படி அபிஷேக் பொருள் ஓப்பனிங் இறங்கணும்னா பிரித்தி விஷால் ஐநப்பில் இருக்கக்கூடாது அந்த ஒரு டீம் வந்துச்சுன்னா அபிஷேக் போரலையும் ஷாய் ஹோபியும் ரொட்டேஷன் ஒரு டீமில் கொண்டு வந்துக்கலாம் ஸோ என்னோட சாய்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்ட்டியில் மார்ச்சுக்கு ஒன்று ரெண்டு ஸோ மூணாவது வருஷம் பொறுத்த வரைக்கும் ரிசர்ப் பண்ண நாலாவது ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அஞ்சாவது அக்ஷர் பட்டியல் ஆறாவது குல்தீப் யாவ் ஏழாவது பார்த்தீங்க அப்படின்னா கல் அகமது ஸோ இதான் தான் அப்படின்னா என்னோட செவன் பேசாக இந்த பர்ட்டிகளில் டீமில் இருக்காங்க ஸோ இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேய் எஸ் எஸ்எஸ் வி ஜெய்சுவால் சஞ்சூ சாம்சன் ரியான் பராக் ரோமன் பகல் ஹெட்மயர் துருஜுரல் ரவி அஸ்வின் சந்தீப் சர்மா ஆவேஷ் கான் ட்ரெண்ட் போல்ட்டு யுஸ்வேந்தர் சகல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு பிளேர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இம்பேக்ட் பிளேயர் ஜோஸ் பட்டர் பின்னாடி வருவாரு ஸோ அந்த வகையில் பாக்கலாம் இதுதான் வந்து லெவனாக இருக்குது நியூ பால் போலர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் இஸ்வல் ட்ரெண்ட் போல்ட்டு சந்தீப் சர்மா போல் பண்றாங்க மிட்ல பார்த்திங்க அப்படின்னா அஸ்வின் சகல் தான் போல் பண்ண போறாங்க டெத்தில் ஆவேஷ்கான் ரெண்டு ஓவர் ட்ரெண்ட் போல்ட் ஒரு ஒருவர் சந்தீப் சர்மா ஒரு வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது இப்போ பிளேயர் ஸ்டேட்ஸ் வித் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கல தொண்ணூற்றி ஒரு பெர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால பிக் பண்ணியிருக்காங்க கோயிங் ஆவரேஜ் தேர்ட்டி ஃபைவ் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸு ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா மும்பைக்கு அகேஸ்டாக ஒரு சென்ச்சுரி அடித்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டபுள் டிஜிட்டலில் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஹெட்ரீரில் இருபத்தி நாலு வினியில் நாற்பத்தி நாலு பேட்டிங் ஃபஸ்ட்டு கேப்டனைஸ் கரவுக்கு இம்பார்ட் கொடுக்கலாம் பேட்டிங் செகண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரொட்டேஷன் பிக்காக பிக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் போத்தினிங்ஸும் மச பிளேயராக பிக் பண்ணுங்கள் ஒரு நல்ல டச்சில் இருக்கார் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தெரியப்படுது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் பிக் பண்ணிக்கக்கூடிய சஞ்சூ சாம்சன் லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா அவுட் டைட்டரு ஸோ கெட்டுகிட்ட பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு வெனியூவில் இருபத்தி மூணு இந்த மேட்சுக்குமே சாம்சன் ரிஸ்கி பிக் தான் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சாம்சனுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்ஸ் கொடுங்க எக்ஸ் டெல்லி பிளேயர் டெல்லிக்காக நிறைய மேட்சஸ் இந்த கிரௌண்டில் இருக்காரு சென்ச்சுரியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் வந்து ஒரு மேட்ச் ஆடி ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஏர்லி ஆஃப் த சீசன் டுவெண்ட்டி ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சம்திங் சிக்ஸ்டீன் கூட இருக்கலாம் ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நான் சின்ன வயசில் பாக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு சென்ச்சுரியலாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் ஃபஸ்ட்டு நீங்கள் சஞ்சு சாம்சனை கன்சிடர் பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் செகண்ட் பேட்டிங்னா ஒரு ரொட்டேஷன் பிக்காக கொண்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது நெக்ஸ்ட் டிஎன் பராக் தொண்ணூற்றி மூணு பர்சன்டேஜ் பிக் பண்ணிக்காங்க ஆண் கோயில் நானூற்றி ஒன்பது ரன்னு ஸோ பர்பிள் கேப்பில் ஆறார் சைடு பார்த்திங்க அப்படின்னா அதிக ரன்ஸில் இவர் தான் இருக்காரு ஸோ ஹெட்டுகிட்ட பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தொன்பது ரன் வெண்ணியூல மூணு ஆடி எழுபத்தி மூணு ரன் நல்ல டச்சில் இருக்காரு லாஸ்ட் மேட்ச்சு புவனேஸ்வர் குமார் ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் புவனேஸ்வர் குமார் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியான ரெண்டு ஒரு அவுட் ஸ்விங்கரில் பட்லரையும் ஒரு இன்ஸ்விங்கரில் சாம்சனையும் விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ அவரை வந்து இவர் ஸ்ட்ரெய்ட்வே ஃபேஸ் பண்ணுறாரு தேர்ட் ஓவரில் ஒரு அவுட்ஸ்விங்கர் போட்டார் கவர்ட்ரே வாடினார் பவுண்ட்ரி அடுத்த பால் இன்ஸ்விங்கர்னு தெரிஞ்சு கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா மிட் விக்கெட் தலைக்கு மேலே ஒரு பவுண்ட்ரி அடித்தார் ஸோ பிளேயரோட அதாவது ஒரு பவுலரோட மைண்ட் செட்டை கிளியராக ரீட் பண்ணி இந்த சீசனில் கரெக்டாக வந்திருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்கையில ஒரு சூப்பரான பிக்கா பார்த்திங்க அப்படின்னா ரியான் பரகு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சனாக தெரிய நெக்ஸ்ட் ரோமன் பால் ஆறு பர்சன்டேஜ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ டெல்லி கேபிட்டஸ் கண்டிப்பா பார்த்திங்க அப்படின்னா போன சீசன் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ இந்த சீசன் பார்த்திங்க அப்படின்னா ஆறாறுக்காக ப்ளே பண்ணுறாரு க்ரௌண்டில் ஒரு மேட்ச் அடி ரன் அடிச்சிருக்காரு ஹெட் கிட்ல ப்ளே பண்ணது கிடையாது இருபத்தொன்று ஆண் கோயிங் ஆவரேஜ் ஸோ இவரையும் ஹெட்மயர் நீங்கள் ரொட்டேஷன் பிக்கில் கொண்டு போகலாம் எந்த இன்னிங்ஸ் ப்ரோ அப்படின்னா பவர் ஃபஸ்ட் பேட்டிங்னா ஹெட்மயர் செகண்ட் பேட்டிங்னா கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் சிம்ரன் ஹெட்மர் ஐ அஞ்சு பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க ஆன் கோயிங்னா செவன் ஆவரேஜ் ஹெட் கிரிட் பதினாறு சாரி பதினெட்டு இருக்குது வெளியை பொறுத்த வரைக்கும் பெருசாக பார்த்திங்க அப்படின்னா ஆறுனது கிடையாது ஸோ நீங்கள் பேட்டிங் செகண்டில் சிம்ரன் ஹெட்மயருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா துருஜுரல் நாலு பர்சன்ட் ட்ரை பண்ணிக்காங்க லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்த அவுட் ஆகி மேட்ச் மொமெண்ட்டத்தையும் ஷிப் பண்ணி விட்டு போயிட்டாரு பட் அவர் அடிச்ச ஷார்ட்டில் ஒரு தப்பும் சொல்ல முடியாது நல்ல பால் அவருக்கு பிளாக் ஹோலில் போட்டு அந்த நட்ராஜன் போட்டு அந்த பால் எக்ஸ்டர்னே கேட்ச் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் ஆகிட்டு போயிட்டார் நாலு பர்சன்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆன் கோங்கி இருபது ஆவரேஜ் ஹெட் கட்டி இருபத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு ஸோ துருஜுரில் நீங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் ரொட்டேஷன் பிக்காக கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரவி அஸ்வின் பத்து பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க ஆன் கோயிங் பெருசாக போகல ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸே எடுக்கல ரெண்டே தான் எடுத்துக்கிற ஒன்பது இன்னிங்ஸில் ஹெட் கிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு விகெட்ஸ் அப்படிங்க மாதிரி கொஞ்சம் டீசென்ட் ரெக்கார்டும் வெனியூலில் எட்டு இன்னிங்ஸ்னா அஞ்சு விக்கெட்டு இவரும் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி காண்டி லாஸ்ட் டூ சீசன்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு ஸோ டெல்லி அந்த சீசன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் வரைக்கும் கூட போயிருந்தாங்க டுவெண்ட்டி நைன்டீன் நினைக்கிறேன் ஸோ சரியாக தெரில ஸோ டீசெண்டாக ஆடி இருந்தார் ஸோ போத்து இனிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அஸ்வினை ட்ரை பண்ணலாமா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் அஸ்வினை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி நாலு பர்சன்ட் பிக் பண்ணிக்கக்கூடிய சந்தீப் சர்மா சவர பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட இந்த சீசனில் ஒன்பது விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு பதினேழு இன்ஸில் பதினொம்பது விக்கெட்ஸும் வெனியூல எட்டு இன்னிங்ஸ்ல ஏழு விக்கெட் அப்படிங்கிற பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு சோ போலிங் பர்ஸ்ட் சந்தீப் சர்மா நம்பிக்கையாக பிக் பண்றது பெட்டரான ஆப்ஷனா தெரிய வருது கான் இவரும் டெல்லி பிளேயர் தான் சோ ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா டெல்லி கண்டிப்பா நல்லா போலிங் வந்து கண்டினியூசா கொடுத்துட்டு இருந்தாரு முப்பது பர்சன்டேஜ் ட்ரை பண்ணியிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா இருந்திருக்காரு பேக்கப் பிளேயராக மொத்தமாக பதினோரு விக்கெட்ஸ் அப்படின்னா எடுத்திருக்காரு சீசன்ல ஒன்பது எக்கனாமி ஹெட் கிட் நாலு மேட்சுக்கு நாலு விக்கெட் அஞ்சு மேட்ச்க்கு அஞ்சு விக்கெட் ரெக்கார்ட் வைசா இருந்தாலும் செகண்ட் போலிங் ஆவேஷ்கான் இம்பார்டன்ட் பிக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு தெரிய வராரு ட்ரெண்ட் போல்ட் ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் ட்ரை பண்ணிருக்காங்க ஆன் கோயிங்கில் பத்து விக்கெட் பத்து இன்னிங்ஸ்லையும் ஹெட் ஹெட்டில் பதினாலு விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்து இன்னிங்ஸில் எடுத்திருக்காரு வென்யூவில் பதினோரு இன்னிங்ஸில் பதினாறு விக்கெட்ஸ் நான் இதை தான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன் இவரும் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி காண்டி ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ இனிஷியலாக அவரோட கரியர் பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் தான் ஆரம்பிச்சது ஐபிஎல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கல விராட் கோலிக்கு ஒரு கேட்ச் பிடிப்பார் ஃபைனலில் அந்த கேட்ச்லாம் எல்லாருக்கும் ஞாபகம் ஒருத்த ஒருத்தகையில் பிடிச்சிட்டு பவுண்ட்ரியில் விழுவாரு ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருந்திருக்கு ஸோ போலிங் ஃபர்ஸ்ட் ஒரு கேப்டனார் விசிக்கு ஒரு எலிஜிபிளான பெஸ்ட் பிளேயர பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டு இந்த மேட்ச்க்கு வந்து தெரிய வராரு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இஸ்வேந்தர் சகல் ஐம்பத்தி ஆறு பர்சன்டேஜ் பிக் பண்ணிருக்காங்க லாஸ்ட் மேட்ச் ரொம்ப அடிச்சிட்டாங்க அதுக்கு முந்தின மேட்ச்சு பாத்தீங்க அப்படின்னா விக்கெட்ல போயிருந்தாரு ஸோ ஆன் கோயிங் பொறுத்த வரைக்கும் பதிமூணு விக்கெட்ஸ் ஹெட்ஹெட்ல இருபத்தி ரெண்டு விக்கெட்ஸு வினியூர்ல மூணு மேட்ச்க்கு நாலு விக்கெட்ஸ் ஸோ லாஸ்ட் மேட்ச் அடிவாங்க அதை வச்சு ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து சகல் வந்திருக்காரு நீங்க செகண்ட் போலிங் பண்ணுறாரு அப்படின்னா ஆர்ஆர் நல்ல ஸ்கோர் அடிப்பாங்க பெரிய ஸ்கோர் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டீம் மேக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சகல்ட்டு ஒரு கேப்டன் ஆர்வஸ் கேப்டன் கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் ஜோஸ் பட்லர் இந்த கிரௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்ச்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு எழுபத்தொரு பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க கோயிங் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு கெட்டு கெட்டில் முப்பத்தஞ்சி வெனியூலில் ஐம்பத்தி எட்டு ஸோ மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டீமில் பட்லரை கொண்டு வாங்க கேப்டன் கேப்டன் பேட்டிங் ஃபஸ்ட்டில் நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இம்பேக்ட் பிளேயர் ஆஸ் ஆசிஸு பார்த்திங்க அப்படின்னா பட்லர் தான் வர வேறு யாரும் வரதுக்கான சான்ஸ் கிடையாது ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிளேயர் பேட்டில் எஸ்எஸ்வி வி முகேஷ் குமார் ரெண்டு முறை ஒன்பதே பாலில் ரெண்டு முறை விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்விங்கருக்கு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்வி வீக்னஸ் இருந்திருக்காரு ஜோஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முகேஷ்குமார் கலிலகமது ஒரு ஒரு முறை விக்கெட் செலுத்துருக்காங்க சஞ்சுவை பார்த்திங்க அப்படின்னா சுமித் குமார் ஒரு முறையும் அக்ஷர் பட்டேல் அகமது ஒரு முறை விக்கெட் செலுத்துருக்காங்க ரியான் பராக அக்ஷர் பட்டேல் ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் செஞ்சு எடுத்திருக்காரு தென் லாஸ்ட்டாக ஹெட்மேயருக்கும் பேட்டில் இல்லை பவுலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டில் இல்லை ஸோ இப்போது ஆர்ஆரோட பிளேயில் லோனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்தாச்சு ஸோ இம்பார்டன் செவன் பிளேர்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்பி ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ரியான் பராகு ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு பிளேஸ்லேருந்து ஒருத்தர் உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா நான் சந்தீப் சர்மா ட்ரெண்ட் ஒல்ட்டு யுவேந்தர் சகன் சொல்லி அஞ்சு பிளேஸ் வரைக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்கோம் ஸோ ஆறாவது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் சாம்சன் சொல்லி சேஃபாக போகிறேன் ஏழாவது ஆப்ஷன் ஜாஸ் பட்லர் அப்படிங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் பிக் பண்ணிக்கிறேன் சோ இப்போ கேப்டன்ஸ் கேப்டன் வரைக்கும் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா சேஃபர் ஆப்ஷன்ல சாம்சன் பட்லர் பிராசர் மெக்கா இருக்கு எஸ் ஜெய்ஸ்வால் இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதிக பசங்க ட்ரை பண்ணிருக்காங்க ஸ்மால் லீக் பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் கேப்டன் ஜோஸ் பட்லர் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெக்கார்க் அப்படின்னு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது இப்போ லீக்ஸ் பிக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட்டு ஃபஸ்ட் போல் பண்ணால் கலியாகும்போது செகண்ட் போல் பண்ணா ரிஸ்கி பிரிவி விஷா அகெய்ன்ஸ்டு போல்ட் ஒரு பேட்டரில் இருந்தாலும் ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்காக நான் வந்து உங்களுக்கு பிரித்தி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் ரிஷிப் பண்ணும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இப்போ பர்சன்டேஜ் அனலிசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கங்க வந்து நூறு பர்சன்டேஜ்குள்ளே இருக்கக்கூடிய ஹை பர்சன்டேஜ் ஓவர் சேஃபான பிக்ஸ் யாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் ரிஷப் பண்டி எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் மெக்கார்க்குன்னு சொல்லி இந்த நாலு பிளேஸ் இந்த மேட்ச்க்கு பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு நீங்கள் ஒரு ரெண்டு பிளேஸ் வரைக்கும் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஆஸ் யூஸ்வல் மூணு பிளேஸ்ன்னு போனால் கூட அது ஒரு சேஃபான ஆப்ஷன் தான் உங்கள் டீமில் மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மூணு பிளேஸ் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னோட ஆப்ஷன் யார் இருப்பா இதில் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ரிஷப் பண்டன் பிலீவ் பண்றேன் ரெண்டாவது எஸ்எஸ்இ ஜேஸ்வால் இந்த ரெண்டு பேர் மேலேயும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கு ஸோ நான் இந்த ரெண்டு பிளேஸ்லையும் போவேன் மூணாவது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சாம்சங் எல்லாம் மெக்கார்க்கு யாராவது ஒருத்தர போறது நல்ல ஆப்ஷனா தெரிய வருது நெக்ஸ்ட் ஃபிஃப்டி டு செவன்டி இருக்கக்கூடிய பொறுத்த பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ் பாட்லர் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் குல்தீப் யாதவ் யுஸ்வந்த சகல் ட்ரெயின் போல்ட்டு சந்தீப் சர்மா இந்த ஸ்லாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு பிளேஸ் வரைக்கும் இருக்காங்க ஃபஸ்ட் இருக்கிறத பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு பிளேஸ் வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பிளேஸ் இருக்காங்க நீங்கள் மினிமமாக மூணு பிளேஸ் வரைக்கும் இந்த வந்து பிக் பண்ணியாகும் அதில் நான் பட்லர் பார்த்தீங்க அப்படின்னா பிலீவ் பண்ணுறேன் பட்லரை நான் ட்ரை பண்ணிக்கிறேன் கிறிஸ்டன் ஸ்டப்ஸி நான் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணிக்கிறேன் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு யுஸ்வேந்திர சகலும் இம்பார்டன்ட் பிக்ஸாக தெரிய ட்ரெண்ட் போர்ட் ஸோ இந்த நாலு பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் ஆக ரீசன் காண்டி இந்த நாலு பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் பிக் பண்ணிக்கிறேன் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ん <Yep. S 2> <Yep. S 1>、yep. கலில் அகமது ஆபேஷ் கான் சொல்லி ரெண்டு பிளேஸ் இருக்காங்க ஒரே ஒருத்தர் வந்து நீங்கள் பிக் பண்ணால் போதும் அந்த ஒருத்தர் என்னோட பிக்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் கலில் அகமது அப்படிங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராரு ஸோ எந்த போலர் செகண்ட் போலிங் பண்ணுறாரோ அவரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா யார் ரெண்டு போலர் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் போலிங் பண்ணுறாங்களோ அவங்களை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இது போகவே பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ரியான் பராக் நேம் வந்து இதில் மென்ஷன் பண்ணல ஸோ ரியான் பராக் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லா ஆஃப்ஷனாக இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த இடத்துலேருந்து நீங்கள் அஞ்சு பிளேஸ் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே ரெண்டு பிளேஸ் இருந்து பிக் பண்ணுறது நல்லா ஆஃப்ன இருக்கும் ஸோ ஓவரால் உங்களுக்கு பார்க்கையில் இதுலேயே வந்து எயிட் ப்ளேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைச்சிருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டீம்ஸ்லையுமே இருக்கக்கூடிய லோ பர்சன்டேஜ் பிக்ஸை நான் தனித்தனியாக கொடுத்து ட்ரம் காட் பிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ டெல்லி கேப்டல் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ டு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜில் ஷாய் ஹோப்பு பிரித்திவிஷா அபிஷேக் போரலு முகேஷ் குமார் ராசிக் தார் சலாம் அஞ்சு ப்ளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க ராஜஸ்தான் சைடு ரோமன் போவல் ரவி அஸ்வின் துருஜுரல் ஷிம்ரன் ஹெட்மெர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாலு பிளேஸ் இருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷாய் ஹோப் ஃபஸ்ட் பேட் பண்ணா விஷா ஃபஸ்ட் பேட் பண்ணா இந்த ரெண்டு பிளேஸில் யாராவது ஒருத்தர் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் போரல் ஆஷ் யூஸ்வல் ஃபஸ்ட் பேட் பண்ணால் தான் ஓப்பன் பண்ணால் மட்டும் போராள் நீங்கள் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் முகேஷ் குமார் போத் இன்னிங்ஸ்மே லெவனில் ஆடினார்னா கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள் தாஸ் இல்லாமல் செகண்டு பலிங் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் டீமில் கண்டிப்பாக கொண்டு வாங்க ஸோ இதில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்ட்டிகுலர் ஸ்லாட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு பிளேஸ்க்கு நான் டிக் பண்ணுறேன் ஸோ பிருத்திவிஷா ஒன்று ரெண்டாவது ஆப்ஷன் முகேஷ் குமார் சோ மூணாவது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் ராசிக் தாஸ் சலாம் இந்த கிரவுண்ட்ல ரெண்டு மேட்ச் ஆகிய ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு பக்கம் போறேன் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆர் ஆரோட லோ பெர்சன்டேஜ் பிக்ஸ்ல பவல் அஸ்வின் ஜுரல் ஜுரல் அடுத்து ஹெட்மேனு சொல்லி நாலு பிளேஸ் பார்த்துருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பவுல் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால் அஸ்வினும் ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணா துரு ஜோல் ஃபஸ்ட் பேட் பண்ணா ஹெட்மேர் பேட்டிங் செகண்ட் பண்ணா ஸோ நம்பிக்கை ஒரு பிளேயர் ட்ரீம் டீம் வரதுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் யார் அதுனா ரவி அஸ்வின் ரெண்டாவது ஷிம்ரன் ஹெட்மேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த இருந்து லோ பர்சன்டேஜில் வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ்டி மூணு கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சன் ரிஷப் பண்டை பிக் பண்ணியிருக்கோம் எஸ்எஸ்சி ஜெயஸ்வால் ட்ரிஸ் ஸ்டப்ஸ் ஃபேசர் மெக்கா இருக்கு ஆல்ரௌண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியான் பரா அக்ஷர் பட்டேல் போலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சகல் குல்தீப் யாதவ் ட்ரெண்ட் போல்ட்டு சந்தீப் சர்மா அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம் கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜேஸ்வால் டீம் வைஸ் கேப்டன் ஃப்ரான்ஸ் மெக்கார்க் அப்படிங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம் ஸோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிராண்ட் லீக்கு டீம்ஸ் எப்படி மேக் பண்ணும் பர்சன்டேஜ் வைஸாக பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எண்ட் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ வரும் ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்